Satyabhama Institute of Science and Technology, Chennai. தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்த்துவிட்டு நாம் தொடரலாம். எம்டிசியில தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு வேலை கொடுப்பதாக ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்தது 2014. அதை வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை அந்த குற்றச்சாட்டை எடுத்து அதை முழுவதுமா என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் சார்ஜ் பண்றாங்க. இந்த நான்கு பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் செய்ததாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அது 2019 ஏப்ரல் மாசம் 12 2019 ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ட்ரையல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சிறப்பு கோர்ட்டின் முன்பு, எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டின் முன்பு 12/4/2019 தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் May 2021 பவருக்கு வர்றாங்க. May 2021 திராவிட முன்னேற்ற கழகம் பவருக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரெண்டு போர்ட்போலியோ கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் ப்ரொஹிபிஷன் இந்த துறை சம்பந்தமான மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க பவருக்கு வந்து எவ்வளவு வேகமாக இந்த கேஸ் நவருதுன்னு நம்ம பார்க்கணும். May 2021 பவருக்கு வர்றாங்க. சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவரு வந்து ஒரு கம்ப்ளைனன்ட். அவரு வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிரிமினல் பெட்டிஷன், அதாவது சண்முகம் வந்து அக்யூஸ்டு. இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல சண்முகம் அக்யூஸ்ட் நம்பர் 4. அக்யூஸ்ட் நம்பர் 4 ஆக இருக்கக்கூடிய சண்முகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. CROP நம்பர் 13374/2021. அதுல என்ன ஃபைல் பண்றாங்கன்னா, எங்க மேல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸையும் நீங்க குவாஷ் பண்ணணும், சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணணும், எங்க மேல போட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்பு அக்யூஸ் நம்பர் 4 ஆக இருக்கிற சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. ஏன் போடுறாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாசத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க, ஜூலை மாசம் 28 2021 சண்முகம் இதுக்கு முன்னாடி கேஸ்ல கம்ப்ளைனன்ட் அருள்மொழி அவரோடு சேர்ந்து ஒரு 13 பேர், யாரு வேலை கிடைக்கலன்னு சொன்ன விக்டிம்ஸ் 13 பேர், இவங்க சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை என்டர் பண்றாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எம்டிசியில வேலை வேணும்னு பணம் கொடுத்தது உண்மைதான், அவங்க பணத்தை வாங்கினது உண்மைதான், ஆனா 2019 வாங்கின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பணத்தை ரீஃபண்ட் பண்ண காரணத்தினால நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதை பேசா வச்சு சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறாங்க. 28/7/2021 குவாஷ் பெட்டிஷன் போடப்பட்டவுடன் 30/7/2021 ரெண்டே நாள்ல சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க, குவாஷ் பெட்டிஷனை நாங்க ஏத்துக்கிறோம். அதனால செந்தில் பாலாஜி பிளஸ் 3 அக்யூஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அதெல்லாம் என்னவா இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்க குவாஷ் பண்றோம் அப்படின்னு குவாஷ் பண்றாங்க. அதுல ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு. அப்பவே வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக லஞ்சம் பெறப்பட்ட ஒரு வழக்குல அக்யூஸ்டும் விக்டிமும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்டர் பண்ணி ஹைகோர்ட்ல நாங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அக்செப்ட் போட்டு ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு இந்தியாவுடைய முக்கியமான சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் பேசினாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குவாஸ் பெட்டிஷன் போட்டவங்க கணக்குப்படியே 2019 பணம் வாங்கிட்டோம்னு சொன்னவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஜூலை மாசத்துலதான் இந்த குவாஸ் பெட்டிஷனை ஹைகோர்ட் முன்பு ஃபைல் பண்றாங்க. இல்ல மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அது சம்பந்தமாக ஒரு இன்குமன் மினிஸ்டர் மேல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டதை ஹைகோர்ட் குவாஷ் பண்ணது, காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் ஏத்துக்கிட்டேன். இப்ப தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். தர்மராஜ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டினுடைய குவாஷ் பெட்டிஷன் எடுத்து போறாங்க. இந்த மாதிரி நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், நானும் இந்த எக்ஸாம் எழுதல, இவங்க நேர்மையான முறையில் பரீட்சை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு கண்டக்டர் வேலை கிடைச்சிருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 13 விக்டம் அக்யூஸ்ட் சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 8/9/2022 சுப்ரீம் கோர்ட் இந்த இன்குமன் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி பிளஸ் 3 பேரத்தின் மீது
சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே அது தவறு, மறுபடியும் உங்க மேல இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும். இவர்கள் அனைவருமே அரசாங்க சம்பளத்தில் இருந்த அமைச்சர்கள், அதனால் இவர்கள் நான் பணத்தை வாங்கினேன் பணத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 இந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க. அதில் கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதை வந்து கண்டம் மட்டும் பண்ண முடியாது, நாம் அதிகமான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும். கண்டிப்பா தமிழ்நாடு அரசு இதை கம்பீரமாக எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட் 2-3 விஷயத்தை கூட பேசுறாங்க. குறிப்பாக இந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட்ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் போடல, அது ஏன் போடலின்னு கேள்வி கேட்கிறாங்க. தமிழக காவல்துறைக்கு மறுபடியும் நீங்க அதை என்கொயரி பண்ணி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சண்முகம் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இல்லை, மெயின் அக்யூஸ் சண்முகம் தான், பொலிட்டிக்கல் வெண்டட்டா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சண்முகத்தை அக்யூஸ் நம்பர் 4 அக்யூஸ் நம்பர் 3 ஆகவும் செந்தில் பாலாஜி அக்யூஸ் நம்பர் 1 ஆகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் வைக்கும் பொழுது அதற்கும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது தினமும் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசிக்கு கீழே தமிழ்நாட்டில் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது, அதில் பணம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வேலை வந்துருச்சான்னு அவர் டெய்லி ஃபாலோ அப் பண்றாங்க. அவருடைய பிஏவாக இருந்த சண்முகம் அபிஷியல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அபிஷியல் ஐடி மூலமாக அந்த ஐடியை மெயின்டைன் பண்றாரு, ஆப்ரேட் பண்றாரு. அதிலிருந்து ஒரு ஒரு எம்டிசி கார்பரேஷனுடைய எம்டிக்கு கூட இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதுல சில பேர்த்தினுடைய பெயரையும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெயர் தான் பணம் கொடுத்தன்னு சொன்ன பெயரும் அதுல சரியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சண்முகம் செந்தில் பாலாஜி அவருடைய இமெயில் ஐடி ஆப்ரேட் பண்ண காரணத்தினால, அவரு கூட இருந்த காரணத்தினால, அவருடைய பிஏ தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சார்ஜ் ஷீட்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் சரி என்றும் கூட இதே சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிந்து நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் எம்கே ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கீழே இருக்கு, அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஒரு வீக் அஃபிடவிட் போட்டு மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே இருந்து தப்பிக்க வைப்பதற்காக எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விவரங்களை பட்டியலிட்டிருக்கிறார் அண்ணாமலை. உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பில் என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் விளக்கமாக சொல்லி வருகிறார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.